வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்களில் வந்து நிலம் அதோட வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோட பார்க்கலாம், ஓகேங்களா? ஏற்கனவே வந்து ஜியாகிரஃபி ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு பாலிட்டியோட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பார்க்காதவங்க என்னோடய சேனலோட இதில் போய் பாருங்கள், ஓகேங்களா? பாருங்க, நிலத்தோட பேர் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா ஷேத்ரா. ஷேத்ரா அப்படி ஷேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம். நம்ம சேத்ராவை சேருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சேத்து சேத்துன்னு வருதா, சேரு. சேரில் தான் போய் எல்லாம் பயிரிடுவாங்க, ஓகேங்களா? சேரில் தானே எல்லாம் பயிரிடுவாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கிலா, கிலானா தரிசு நிலம், ஓகேங்களா? கிலானா கிலா பழம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கிலா செடி கிலா பழம் சொல்லுவாங்க. அது வந்து தரிசு நிலத்தில் தான் அதிகமாக வளைஞ்சிருக்கும், ஓகேங்களா? கிலா செடி வந்து தரிசு நிலத்தில் தான் வளர்ந்துருக்கும், அதான் ஷார்ட்கட்டு. அடுத்தது அப்ரஹதா. அப்ரஹதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம்னு சொல்லியிருக்காங்க. அப்ரஹதா, ஓகேங்களா? அப்ரஹதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் சொல்கிறாங்க. அதாவது அக்ரஹாரத்தில் வீடு இருக்கும், ஆனால் அப்ரதாவில் வந்து காடு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அக்ரஹாரனா வீடுன்னு நம்ம சொல்லுவோம், அதேமாதிரி அப்ரஹதானா காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வாசினா குடியிருக்க தகுந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து வாஸ்து பார்த்துட்டு தான் வீடு கட்டுவோம், குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டுவோம். வாஸ்து பார்த்துட்டு தான் குடியிருக்க வீடு கட்டுவோம். அடுத்தது கபட சஹாரா. கபட சஹாரானா மேய்ச்சல் நிலம். அப்போது சஹாராங்கிற பாலைவனத்தில் போய் நம்ம மேய வைக்கிறோம், மேய்ச்சல் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சஹாராங்கிற பாலைவனத்தில் மேய்ச்சல் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சேத்தில் பயிரிடுறோம். கிலா செடி தரிசு நிலத்தில் தான் இருக்குது. அப்ரஹாதானா காடு. வாஸ்து பார்த்து தான் குடியிருக்கணும். சஹாரா பாலைவனத்தில் மேய்ச்சல் வைக்கணும், ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. இதை வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இது கொடுத்துட்டு ரைட் சைடில் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.